லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை இப்ப நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகளோட இணைவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். பிள்ளைகளால மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். புதிய நபர்கள் கிட்ட தேவையற்ற விவாதங்களை தவிருங்க. கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து செல்லுங்கள். வழிபாடு, வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்து வர ஒத்துழைப்பு மேம்படும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உதவியா உங்களுக்கு இருப்பாங்க. மனசுல கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வழிபாடு, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட சுபிட்சம் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரம் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடு உண்டாகும். வியாபார ரீதியான பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள்ல மாற்றமான சூழல் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களால கலகலப்பான சூழல் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்காக போட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். வழிபாடு, புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபாடு செய்து வர தனவரவு மேம்படும். கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட ஒற்றுமை ஏற்படும். உறவினர்கள் வழியா உதவி கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனசளவுல இருந்து வந்த கவலைகள் குறையும். அரசு துறையில பணிபுரியறவங்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமா மேன்மையும் எல்லார்கிட்டையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க. வழிபாடு, திங்கட்கிழமை தோறும் பார்வதி அம்மனை வழிபட ஆதரவு பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் கணவன் மனைவி கிட்ட வீண் விவாதம் ஏற்பட்டு நீங்கும். மத்தவங்களுக்கு உதவும் போது சிந்திச்சு செயல்படுங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியா குறையும். புதிய செயல்பாடுகள்ல சிந்தித்து செயல்படுங்க. ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். வழிபாடு, ஞாயிறு தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்து வர மனதில் புத்துணர்ச்சியும் தெளிவும் பிறக்கும். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களுடைய வருகையால குடும்பத்துல மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடைபெறும். பிள்ளைகளால அனுகூலம் ஏற்படும். புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல பார்த்தோம்னா எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். வழிபாடு, புதன்கிழமை தோறும் ராமரை வழிபட மேன்மை உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். உடன் பணிபுரியறவங்களை ஒத்துழைப்பு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்யறதுல லாபம் கிடைக்கும். குணநலன்கள்ல மாற்றம் உண்டாகும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளால சாதகமான பலன்கள் உண்டாகும். வழிபாடு, வெள்ளிக்கிழமை தோறும் வராகி அம்மனை வழிபட செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுப்பறியான சூழல் மறையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் குடும்பத்துல வரவுக்கேற்ப செலவுகள் இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களால புதிய அனுபவம் கிடைக்கும். எதிலேயுமே சிந்திச்சு செயல்படுங்க, அது நல்லது. வியாபாரத்துல மந்த நிலை ஏற்பட்டாலும் கூட்டாளிகளுடைய ஆதரவு ஒத்துழைப்பால மகிழ்ச்சி அளிக்கும். இறை வழிபாட்டல மனம் எடுபடும். நண்பர்களிடத்துல சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வழிபாடு, வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகரை வழிபாடு செய்து வர உத்தியோக பணிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் இனம் புரியாத சிந்தனைகள் மூலமா மனசுல குழப்பத்தோடு காணப்படுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகள் கிட்ட வீண் விவாதங்களை தவிர்க்கணும். கொடுக்கல் வாங்கல சிந்திச்சு செயல்படணும். பணவரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும். சமூகம் தொடர்பான பணிகள்ல அனுபவம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில சாதகமான சூழ்நிலைகள் காணப்படும். வழிபாடு, செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்மரை வழிபாடு செய்து வர தொழில் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் எந்த ஒரு செயலையும் உற்சாகத்தோட செஞ்சு முடிச்சிருவீங்க. குடும்பத்துல பிள்ளைங்க அனுசரணையோடு நடந்துப்பாங்க. சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும். அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட தேவையில்லாம பேசுறதை தவிர்த்துக்கோங்க. வர்த்தகம் தொடர்பான புதிய முதலீடுகள்ல கவனம் வேணும். வழிபாடு, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர நன்மை ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் வியாபாரம் தொடர்பான நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் ஈடேறும். குடும்பத்துல எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியா வெளியூர் பயணங்கள் சாதகமா அமையும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்யறதன் மூலமா லாபம் கிடைக்கும். செயல்பாடுகளை நிதானத்தோடு முடிவெடுக்கிறது நல்லது. வழிபாடு, வியாழக்கிழமை தோறும் குருமார்களை வழிபட கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, இந்த வாரம்
உடன் இருப்பவங்களை பத்தின புரிதல் உண்டாகும். மனசுல இருந்துட்டு வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியோட இருப்பீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆசை அதிகரிக்கும். புதிய வேலைகள் சாதகமா அமையும். வழிபாடு, வெள்ளிக்கிழமை தோறும் காளியம்மனை வழிபட ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். இங்கு நாங்கள் வார ராசி பலன்கள், தினசரி ராசி பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதே போல மாதராசி பலன்கள், ஆண்டு ராசி பலன்கள், நியூமராலஜி பலன்கள், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, திருமண பொருத்தம், மேலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கிறவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்.